அனைவருக்கும் வணக்கம். தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருவரும் ஒருவரா என்பது பற்றிய சந்தேகம் பலருக்கும் உள்ளது. தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு பகவான் என்பவர் வேறு, இருவரும் ஒருவரல்ல. ஆனால் பல பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர்தான் என்று நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். உண்மையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம், குரு பகவான் என்பவர் கிரக வடிவம். இவர் சிவன், அவர் பிரகஸ்பதி. தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி, குரு அதிகாரி. தட்சிணாமூர்த்தி சிவகுரு, தெற்கு நோக்கியும் குரு தேவகுரு வடக்கு நோக்கியும் உள்ளனர். தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான்மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்ற நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர். குரு பகவான் நவகோள்களில் குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன் ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்களில் ஒருவர். குரு 9 கோள் தேவதைகளில் 5 இடத்தில் அங்கம் வகிப்பவர். சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர். குருவோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர். இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை செல்லை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியல்ல. சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றிவிட்டார்கள். அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளையும் செய்கிறார்கள். குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணையை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள். கடலை, சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். குரு பெயர்ச்சியன்று தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள், சாந்தி பரிகாரங்களை செய்கிறார்கள். இவையெல்லாம் தவறு என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றே என்று பலரும் வாதிடுகிறார்கள். குரு பகவான் என்பவர் தேவகுரு மட்டும்தானாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் குருவுக்கும் குருவான பெரிய குருவா. அதனால் குருவுக்கு செய்வதை இவர்களுக்கு செய்வதில் தவறில்லை என்று வாதிடுகிறார்கள். சிலர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்றும் சொல்கிறார்கள். அதுவும் தவறு. குருவுக்கு அதிதேவதை இந்திரன், பிரத்யதி தேவதையோ பிரம்மதேவன். இதற்கான ஆதாரங்கள் பல தொன்னூல்களில் உள்ளன. எனவே தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்றே என நம்மை நாமே குழப்பிக்கொள்ளக்கூடாது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.